வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்க ஒப்புதல் மத்திய அரசு ஏற்கனவே பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருகிறது பாரத் மைதா பாரத் பருப்பு தக்காளி வெங்காயம் ஆகியவற்றை மலிவு விலையில் நியாய விலை கடைகளிலும் நியாய விலையிலும் விற்பனை செய்ய செய்கிறது இவை அனைத்தும் பொதுமக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையாகும் சுமார் மூன்று லட்சம் டன் பாரத் பருப்பு மற்றும் சுமார் இரண்டு புள்ளி நாலு லட்சம் டன் பாரத் மைதா ஆகியவை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு மானிய விலையில் பருப்பு கோதுமை மாவு கிடைப்பது அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் ஊட்டச்சத்து என்ற உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதோடு சாதாரண மக்களுக்கான உணவை உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் போது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி எண்பது எண்பத்தி ஒன்பது கோடி அந்தியோதயா அன்னை யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்